ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொன்ன என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தமாதிரி ஒரு செப்பு பாத்திரத்தை வந்து எப்படி நம்ம வந்து கழுவுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த கரெல்லாம் எப்படி போய் கழுவலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒன்றுமே தேவையில்ல, புளியும் உப்பும் தான், தூள் உப்பும் தான் தேவை. இப்போ வந்து இதில் அவ்வளோ கரை இல்லை, இதில் கொஞ்சம் மேலே மட்டும்தான் கரையாக இருக்குது, உள்ளே தான் நல்லாயிருக்குது. அதனால் ஸோ நான் புளியும் உப்பும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப பழைய பாத்திரம் ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லெமன் இருக்குல்ல, லெமன் வந்து சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு இதில் தான் அது கூட உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, எப்படி நம்ம புளி, இப்போ நம்ம புளியும் உப்பு தொட்டு நான் வந்து அப்படியே இது பண்ணுறேன், அப்படியே அந்த இதுவெலாம் மாறுது பாருங்கள். அது மாதிரி இன்னும் நல்லா பளிச்சுன்னு விடும். லெமன் போட்டோன்னா இப்போ இந்த ரொம்ப கரை இல்லை அப்படின்றதுனால எனக்கு புளியே போதுன்றதுனால நான் புளி யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஸோ அந்த புளியும் உப்பும் சேர்த்து நல்லா தேய்ச்சிட்டு இப்போ தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி இருந்த கரைக்கும் இப்போவும் சுத்தமாக கரை இல்லை பாருங்கள். இப்போ ஒரிஜினல் காப்பர்னால் நம்மளுக்கு கரையே வராது நிஜமாக. இது வந்து நம்மளுக்கு இப்போ வர்றது எல்லாமே டூப்ளிகேட் தான், கலப்படம் பண்ணி தான் வருது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பச்சை மேலே பூசின மாதிரி இருக்குது, பச்சையும் இல்லை வெள்ளை பூ பூத்த மாதிரியும் இருக்கும். அப்போ வந்து அது வந்து ஒரிஜினல் செப்பு இல்லை. ஒரிஜினலாக இருந்தால் கலர் மட்டும்தான் மங்கலாகவும் கண்டி அந்த மேலே வந்து இந்த மாதிரியே ஆகாது. ஸோ எல்லாத்தையும் கழுவி நான் வெயிலில் உணத்தைய போகிறேன் பாருங்கள் எவ்வளோ புதுசாக ஆயிடுச்சுன்ட்டு. நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.